விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு துடைப்பத்தை வீட்டில் இப்படி வையுங்கள் பணம் கரையாது வீண் செலவுகள் வராது குடும்பத்தில் சண்டை வராது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துடைப்பத்தை வைக்கிறதுலையே நிறைய முறை இருக்குது துடைப்பத்தை ஏன் இப்படி நாங்கள் நீங்கள் கையாளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோன்னா துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த தொடப்பத்தை வந்து டமார்னு தூக்கி போடுறது தொடப்பத்தை ஒருத்தட்ட கடன் கொடுத்தா கூட யாராவது இப்போ பக்கம் பக்கம் வீடு கழுவுறதுக்கு புது வீடு கொடுத்தனு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தொடப்பம் கொடுங்க கொஞ்சம் பக்கெட் கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த தொடப்பம் கொடு கொடுக்கலாம் அப்புறம் கொடுக்காமல் என்ன பண்ண முடியும் அவங்க எமர்ஜென்சியாக தூரத்துலேருந்து வந்துட்டாங்கன்னா வாங்காமல் வந்துட்டாங்கன்னா கொடுத்து தான் ஆகணும் கொடுத்தாலும் மறக்காமல் இந்த தொடப்பத்தை நம்ம வாங்கிடணும் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கணும் ஏன்னா தொடப்பத்தில் வந்து நம்ம எப்படி ஒரு விளக்கு வச்ச நேரத்தில் பணம் காசு கொடுக்கக்கூடாதோ அதே மாதிரி தான் துடப்பத்தையும் யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது நான் ஆல் ஆனால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப வரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் தொடப்பத்தை வந்து குப்பையில் கூட தூக்கி போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எரிச்சு கூட விட்டுடலாம் நம்ம வந்து எரிக்கிற குப்பையெல்லாம் போட்டு எரிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட எரிச்சில்லாமே தவிர குப்பையை தொடப்பத்தை வந்து தூக்கி போடாதீங்க நம்ம வீட்டு செல்வம் வந்து கரையும் அதுக்காக எரிச்சா ஒன்றும் ஆகாது எரிச்சா ஒன்றுமே ஆகாது ஓகிக்கு எப்படி எரிக்கிறோம் அதே மாதிரி ஒன்றும் ஆகாது இப்போ வந்து ஒரு சிலர் கேட்குறீங்க இல்லைங்களா என்னன்னே தெரியலம்மா எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு குழப்பம் இப்படி இருந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு சிலர் கேட்குறீங்க பணம் வந்து கையில் தங்க மாட்டேங்குமா நான் நல்லா தான் எல்லாமே இருக்கிறேன் எங்கள் வீட்டில் என்ன குறை இருக்குதுன்னு தெரியலம்மான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இது நான் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தொடப்பத்தை வந்து வச்சுருக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க தொடப்பத்தை வந்து நம்ம விலை கொடுத்து உண்மை தான் அந்த இந்த கடையில் ஷாப் ஷாப்பில் தான் இப்போலாம் நம்ம தொடப்ப வாங்குகிறோம் ஓகேங்களா அந்த தொடப்பத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மடங்கிட போகுதுன்ற ஒரு காரணத்துக்காக மொனம் மடங்கிடுதுன்ற ஒரு காரணத்துக்காக அதை வந்து நம்ம இப்படி தலைக்கேலி நிற்க வைக்கிறோம் அந்த துடைப்பத்தை வந்து எதுவும் எப்படி எங்கே தயாரித்தாலும் சரி தான் துடைப்போம் வீடு கூட்ட துடைப்போம் அப்படின்னாலே அது வந்து லக்ஷ்மி கடாட்சம் இந்த மாதிரி தலைக்கீடு நிற்க வைக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக அதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி ஒரு ஆணியில் மாட்டி வைக்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கதவுக்கு பின்னாடி கூட நீங்கள் கிச்சனில் வந்து கதவுக்கு பின்னாடி மறைவாக ஒரு ஆணி அடிச்சோ இல்லை இந்த செவுத்துல ஒட்டுறதுன்னு விற்கிது இல்லைங்களா ஸ்டிக்கர் மாதிரி விற்கிது அதில் மாட்டி வெயிட்டு தாங்குற மாதிரிலாம் விற்கிது இப்போது அதை ஒட்டுறது வா கேளுங்க அவங்க கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு இதை மாட்டணுங்க அப்படின்னா கொடுக்குறாங்க அதை நம்ம தொடப்பத்தை வந்து அதில் ஹேங் பண்ணி மாட்டி விட்டுடலாம் தவறு தவறு கிடையாது செவுத்துல மாட்டி வைக்கலாம் தொட தொடப்ப மடங்காமல் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடப்பத்தை ஒரு இடத்துல போட்டு வைக்கக்கூடாது ரெண்டு தொடப்பத்தை ஒரே இடத்துல வைக்கக்கூடாது தென்ன தொடப்பத்தையும் இந்த வீட்டில் வீட்டில் வீடு கொடு கூட்டுற தொடப்பத்தையும் ஒரே இடத்துல வச்சா சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் காசு வாய்ப்பு இருக்குது மீன் செலவுகள் வரும் ஓகேங்களா இதை வந்து நான் தலைப்பில் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுவோமே தான் நான் போட்டேன் நான் இன்னொரு விஷயம் என்னென்னா தொடப்பத்தை வந்து படுக்க போடக்கூடாது கீழே வந்து படுக்க போட்டால் செல்வம் வந்து படுத்த படுத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்ற வழக்கு இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பயன்படுத்திய முறைகள் இதெல்லாம் இதெல்லாம் அதனால உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் எப்பவுமே நம்ம நம்மளுடைய தாத்தா பாட்டிங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தொடப்பத்தை வந்து பெருக்கிட்டு அப்படியே தான் அப்போல்லாம் பூந்தொடப்போம்னு சொல்லுவோம் கையில் பிடிச்சி குழிஞ்சி பெருக்குவாங்க நல்லா தரையில் அவங்களே படுத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த தொடப்பம் இப்போ அந்த தொடப்பெல்லாம் இப்போ நம்மளுக்கு வர்றதே கிடையாது ஆனால் கிராமங்களில் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அந்த தொடப்பம் அது நல்ல ஒரு துளி மண்ணை கூட விடாது அவ்வளோ அழகாக கூட்டி ஏன்னா அப்போல்லாம் மண் தர தானே போட்டிருப்பாங்க அப்போ மண்ணில் அழகாக கூட்டி அழகாக வா வாரி வெளியில் கொட்டுறதுக்கு வாட்டமாக இருக்கும் அந்த தொடப்பம் அதை அதை வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் மறைவாக தான் ஒரு ஓரமாக தான் வச்சிருப்பாங்க யாருமே வந்து படுக்க போட்டோ இல்லை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நல்லா தெரிஞ்சவங்க அதை தொடப்பத்தை வந்து படுக்க போடவே மாட்டாங்க நிற்க வைக்கணும் தென்ன துடப்பமாக இருந்தாலும் நிற்க வைங்க கொஞ்சம் மனம் மடங்குனா கூட ஒன்றும் தவறில்லை இல்லை நான் சொல்கிற மாதிரி செவுத்தில் மாட்டி வைக்கலாம் யார் கண்ணுக்கும் படக்கூடாது நம்ம நேராக உள்ளே வந்தோன்னே தொடப்ப வந்து யார் கண்ணுக்கும் படக்கூடாது ரெண்டாவது நான் என் சொந்தக்காரங்களுக்கு என் தங்கச்சிக்கு அக்காவுக்கு அம்மா வீட்டுக்கு தொடப்பம் வாங்கி போய் கொடுத்தேன் இது ஒரு தவறான ஒரு செயல் தொடப்ப மட்டும் நம்ம யாருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடாது வாங்கி கொடுத்தா கூட இப்போ வந்து மாமியார் மருமக நம்ம வீட்டுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அது ஒரே சொந்தம் அது ஆகிடும் நம்ம யாருக்காவது வாங்கி கொடுத்தா கூட என்ன ஆகும்னா தொடப்பத்துக்கு வந்து நம்ம வந்து லக்ஷ்மி அவங்க கையில் கொடுக்குற மாதிரி அதுக்கான பணத்தை இப்போ நீங்கள் நூறுரூபாய்க்கு அந்த துடப்பை வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து ரூபாய் கொடுன்னு வாங்கிக்கோங்க இந்த தொடப்பத்துக்காக நான் காசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா எடுத்துக்கோங்க அவங்ககிட்டேருந்து ஏன்னா தொடப்பம் மட்டும் இலவசமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது தென்னந்தொடப்பம் இருக்குது எங்ககிட்ட இது இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் எப்பவுமே கொடுக்காதீங்க அது கொடுத்தாலே அந்த நிமிஷம் அடுத்த மாதமே அந்த மாதமே இது வீண் செலவு விரைய செலவெல்லாம் வர்ற மாதிரி இருக்குது நிறைய நான் கவனிச்சிருக்கிறேன் என்னோட அனுபவத்தில் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால தான் என் பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் இந்த வீண் இந்த சண்டை சச்சரவுலாம் வருதுன்னா நீங்கள் தொடப்பத்தை கரெக்டாக வச்சுக்கிறேன் திசை இப்படிலாம் கிடையாது இந்த திசை தான் வைக்கணும்லாம் அந்த காலத்தில் திசை பார்த்தெல்லாம் தொடப்பம் வச்சது கிடையாது மறைவாக வைக்க வைங்க யார் கண்ணுக்கும் படாமல் அந்த இடத்துல வச்சா உங்கள் வீட்டில் மறைவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சா போதும் நான் சொன்ன மாதிரி ஆணி அடிச்சு மாட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லது செவுத்தில் மாட்டிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது அதே மாதிரி தொடப்பத்தை இது தலைக்கே வைக்காமல் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த வீண் செலவு விரைவு செலவுலாம் வராது சண்டை சச்சரவுகள் குறைய ஆரம்பிக்கும் விவர்ஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்லா ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்